என்னங்க மறுபடியும் இங்கயா? என்ன பண்றது, நெல்லை வசந்தன், முரளிதரன், செல்வி யாருமே ஊர்ல இல்ல. சரின்னு இங்க வந்தேன். இவர் சித்த வைத்தியர் கம் ஜோசியர், உனக்கு தெரியாதா? சரி சரி, டோக்கன் கேளுங்க. தம்பி டோக்கன் கொடுப்பா சார். 5002. அப்போ எங்களுக்கு முன்னாடி 5001 பேர் இருக்காங்களா? நான் வேணா போயிட்டு 5 வருஷம் கழிச்சு வரட்டுமா? இருங்க சார், ஆரம்பமே 5000 தான் சார். இதாண்டி நம்பராலஜி. யோ, அது நம்பராலஜி இல்லைங்க, நியூமராலஜி. எனக்கு தெரியும், நீ எஸ்எல்சி ஃபெயில், கீப் குவைட். வினாச்சகாலே விபரீத புத்தி. இது ஜோசிய பழமொழி. சூடு முத்தனா பித்தம், பித்தம் முத்தனா காமால. இது வைத்திய பழமொழி. ஒன்னும் புரியல ஜோசியர. எனக்கு மட்டும் புரிஞ்சா இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். உன் பிரச்சனைய சொல்லியா? லேசா வாயு நீச்சம், கேஸ் ட்ரபிள், இடதுகால் ரொம்ப வலி. வயசாயிடுச்சு இல்லையா? வலதுகாலுக்கும் அதே வயசு தானே ஆச்சு. சரீர பீட. உன் ஜாதகத்தை கொடு. இந்தாங்க. சனி சக்கர வியூகம் போட்டான். கேது கேடு பண்றதுக்கு கேட்காம காத்துக்கிட்டு இருக்கான். குரு குப்புறப்படுத்துக்கிட்டான். ஐயோ, புதன் ஒளிஞ்சிருந்து வேடிக்கை பார்க்கறான். வெரி பேட். என்னையாது, உன் ஜாதகத்தை சனியும் கேதுவும் ஏலத்துக்கு எடுத்து ஐபிஎல் மேட்ச் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இதே லெவலில் போச்சுன்னா அடுத்த ஐபிஎல் மேட்சை நீ சொர்க்கத்திலேயோ நரகத்திலேயோ இருந்து டாப் ஆங்கிளில் தான் பார்க்கணும். இப்போ இந்த தோஷம்லாம் உடனடியாக போகணும்னா என்ன பண்ணும் ஜோசியர? வர 23ஆம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி. அன்னைக்கு ராகு கேதுவுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வீட்டுக்கு போய் இதில் ஒரு 4 மாத்திரையை சாப்பிடும். வியாதி குணமாயிடும் இல்லையா? மண்டே போடுறத கொஞ்சம் ஒத்தி வைக்கலாம். ஐயோ, இன்னும் 2 ஐபிஎல் மேட்ச் பார்க்கலாம். சரி, தட்சணையோ ஃபீஸோ ஒரு 500 ரூபாய் கொடுத்துட்டு புறப்படு. கொஞ்சம் குறையுத. பரவாயில்ல, கொடு. இந்தாங்க. உருவில் இருப்பவள மீன் ஒளி நீர் அணிந்து உமையிடும் வெள்ளை விட மேல் முருகலர் கொண்டு. கொஞ்சம் குறையுதுன்னா 470 ரூபாயா குறையும். என்னப்பா தீராத வயிற்று வலியா? தாங்க முடியலைங்க. ஒன்றும் கவலைப்படாத, உள்ள போ. ஒரு உருண்டை கொடுப்பார், அவ்வளோதான், மொத்தமாக க்ளோஸ் ஆகிடுவேன். எழுது, ஒரு உருண்டை கொடுத்தா போய் சேர்ந்துருவேன். உறவுக்காரங்களை சொல்லவே இல்லையா? அப்போ சொல்லிட்டு வா, சொல்லிட்டு வா. என்ன பிரசவ வெளியே நடந்து போறான்? ஏங்க இப்படி சில்லறத்தனமா நடந்துக்கிறீங்க? பெரிய மனுஷத்தனமா நடந்துக்கங்க. ஊர்ல முக்காவாசி பெரிய மனுஷங்க இந்த மாதிரி சில்லறத்தனமா தான் நடந்துக்கிறாங்க. நான் பண்றது வெள்ள தெரியுது, அவங்க பண்றது வெள்ள தெரியல. நெக்ஸ்ட். நல்லா வந்திருப்பான், நொண்டிக்கினே போறான். வா, போங்க சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். உட்காருங்க. எப்படி சௌக்கியமா? பிரமாதமா இருக்கு. என்ன உமா, எப்படி இருக்க? லாஸ் அந்த மேடை வாக்கத்தில் இடம் வாங்குறதுக்கு நாள் கொடுத்து கொடுத்தேன். அன்னைக்கு பார்த்தேன், 10 அடியில் தண்ணி வரும்னு சொன்ன வந்ததா? ஆ, வந்தது. தலைக்கு மேலே 10 அடியில் வந்தது. அதைத்தான் நீங்கள் சொல்லலை. சரி, இப்போ என்ன விஷயமா வந்திருக்கீங்க? பொண்ணோட கல்யாண விஷயமா ஜாதகத்தை கொடுத்துட்டு போகலாம். அப்படியா? சரி சரி சரி. கே நிஷா, அஸ்வினி நட்சத்திரம், மேஷராசி, சிம்ம லக்னம். எழுதி கொடுத்தது கரெக்டாக படிக்கிறத பற்றியா? என்ன கேட்டீங்க சார், இவ்வளோ லேட்டாக வந்திருக்கீங்க? ஐயோ, நான் 1/2 மணி நேரம் முன்னாடி ரெடி ஆகிட்டேன். இவ தான் லெகிங்ஸ் போடுகிறேன்னு சொல்லி அது முட்டியில் சிக்கிக்கிச்சு, அதை எடுத்து விடுறது. ஐயோ, அதை கேட்கலீங்க. பின்ன இந்த ஜாதகத்துக்கு இந்நேரம் கல்யாணம் முடிஞ்சு குழந்தை பிறந்து நீங்கள் தாத்தா பாட்டி ஆயிருக்கணும். நானே வா. நீங்கள் தாத்தா, அவங்க பாட்டி. ஓ, ஐயோ. இந்த பொண்ணுக்கு இன்னும் 1 மண்டலத்துக்குள்ளே கல்யாணம் நடந்தே தீரணும். கல்யாண மண்டபம் கேள்விப்பட்டிருக்கேன், அது என்ன மண்டலம்? ஷோ, மண்டலம்னா 48 நாள் சுவாமி, இம்சிக்காதீர். சரி, இந்த 48 நாளைக்குள்ளே இந்த பொண்ணு நிஷாவுக்கு கல்யாணம் நடக்கலைன்னா அதுக்கப்புறம் இந்த ஜென்மத்தில் நடக்கவே நடக்காது. அதோட உங்க சந்ததியே தழைக்காம போய், உங்க வம்சம் விளங்காம போய், நீங்க சன்னியாசியாய் காவிய கட்டிட்டு காசி ராமேஸ்வரம் சுத்த வேண்டியதான். அதுக்கு மட்டும் நான் விட மாட்டேன். கத்த கத்த ராகம், முத்த முத்த ரோகம். என்ன சம்பந்தம் இல்லாம எதேதோ சொல்றீங்க? அவருக்கு என்ன தெரியுதோ அத சொல்றாரு. நாம எதுவும் தெரியாத மாதிரி கேட்டுக்கிட்டு தட்சிணையை கொடுத்துட்டு கிளம்பிக்கிட்டே இருக்கணும். ஓகேயா? புரிஞ்சுக்கோ. கொடுங்க கொடுங்க. இந்தாங்க, நான் போல. என்னது, அவங்கிட்ட 500 ரூபா கேட்டா இவரு கொடுக்குறாரு? நல்ல வேலை இவரும் அவனை மாதிரி 30 ரூபா கொடுக்காம போனாரு. அங்கே அடித்தா அங்கே அரை. அந்த நிலவேம்பு கஷாயம் கொதிக்க வச்சிருந்தேன், குடிச்சிருச்சான்னு பாரு. நிலவேம்பு கஷாயம் குடிச்சா லேட்டாக வர பஸ் கூட சீக்கிரம் வந்துருமாமே. அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ என்ன விஷயமா வந்திருக்கீங்க அதை சொல்லுங்கள். என் பொண்ணுக்கு ஒரு பையன் சிக்கியிருக்காரு, பொருத்தம் பார்க்கணும். பார்த்துட்டா போகுது. பார்த்துட்டு சரியா இருக்குன்னு சொல்லுங்கள். தம்பி யார் புதுசாக இருக்கு? ஐயா யார் பழசாக இருக்காரு? இது பொண்ணு ஜாதகம், இது பையன் ஜாதகம். சபாஷ், எங்கே இருந்து சார் இந்த ஜாதகத்தை பிடிச்சிங்க? ஏன் இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. அப்படியா? இதுக்கு முன்னாடி உங்க பொண்ணு ஜாதகப்படி வேற ஒரு பையனை பார்த்துருப்பீங்களே? ஆமா. அவனுக்கு மட்டும் நீங்க உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தீங்க. வம்சாவளியே எல்லாம் போயிருக்கும். பர்த்லயே பர்த் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு பிறந்த பையன். கூட இருந்து பண்ணி வச்ச மாதிரியே சொல்றீங்க. இருப்பாரோ, அது எப்படி அவ்வளவு அக்யூரேட்டா சொல்றீங்க? நான் எங்க சொல்றேன், கட்டம் சொல்லுது, கட்டம் சொல்லுது. கட்டம் பொருத்தம் எத்தனைன்னு சொல்லுது சார். இந்த ஜாதகத்துக்கெல்லாம் பொருத்தம் பார்க்கவே தேவையில்லை சார். வள வளன்னு இழுத்துக்கிட்டு இல்லாம வர்ற 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கல்யாணத்தை நல்லபடியா முடிங்க. சுபம். போன தடவை மாதிரி 1 நோட்டு கொடுக்காது. கண்டிப்பா. என்ன சார் 2 நோட்டு கொடுக்குறீங்க? ஐ அம் சாரி. பாத்தியாப்பா,
அதுவும் போச்சா?